எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து யூட்ரஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸை பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சீரீஸில் யூட்ரஸ் அண்ட் கிட்னிஸ் பார்த்தோம், செகண்ட் சீரீஸில் சைல்டு க்ரோத்தை பார்த்தோம். ஸோ இந்த சீரீஸில் வந்து நம்ம வந்து சைல்டு பர்த்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வரக்கூடிய சில சில பிரச்சனைகளை பற்றியும் அதுக்கான தீர்வுகளையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ குழந்தை வந்து எங்கே வளருது அப்படின்னா, ஒரு கர்ப்பப்பைக்குள்ளே தான் குழந்தை வளருது. ஸோ அது எப்போ எப்படி வளருது, அந்த கர்ப்பப்பை வந்து விரிய விரிய அந்த குழந்தை வளரும், கர்ப்பப்பை எக்ஸ்பேண்ட் ஆகும், யூட்ரஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதற்குள்ளே அந்த குழந்தையும் வளரும். இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம். யூட்ரஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறது, குழந்தை வளருது. இன்னொன்று, குழந்தை அந்த லைஃப் எனர்ஜி இன்சைட் த யூட்ரஸ் அது வளர வளர அதுக்கு தேவையான இடத்தை அந்த யூட்ரஸ் வந்து அமைச்சு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதத்தில் பார்க்கலாம். ஒரு உயிர் ஒரு இடத்துல வளருது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாறுதல்கள் அந்த இடத்துல நிகழ்ந்தே தீரும். இப்போ நமக்கு ஏதாவது தேவைன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி தான் எல்லாமே, ஒரு உயிருக்கு என்ன தேவையோ அது ரெடி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து இந்த கர்ப்பப்பையில் குழந்தை வளருது. அப்புறம் பிரபஞ்சம் எல்லாமே விரிஞ்சிக்கிட்டே தான் போகும். பொதுவாகவே நீங்கள் வந்து எக்ஸ்பேன்ஷன் தான் ஒரு பேசிக் ப்ராசஸ். இந்த பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது விரிஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ இந்த பிக் பேங் தியரி எல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்பேண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது தான் ஒரு அடிப்படையான விஷயம். ஸோ ஒரு குழந்தை வளர்கிற இடமான யூட்ரஸும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போனா தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை வந்து வளரும், விரிந்து கொண்டே போகும். விரிவது தான் வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு சாதாரண ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம். ஸோ எல்லாமே விரியும், அதே மாதிரி தான் யூட்ரஸும் விரியும், விரியும் அப்புறம் சுருங்கும். ஸோ குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அந்த கர்ப்பப்பை அந்த அது வளர்ந்து முழுமையாகி முடிந்ததுக்கப்புறம் அது இந்த உலகத்துக்கு வரக்கூடிய வர வேண்டிய நேரத்தில் அது வந்து விரிந்து சுருங்கி விரிந்து சுருங்கி இந்த ப்ராசஸ் வந்து ரெப்பட்டீட் ஆகும். விரியும், அதுக்கப்புறம் சுருங்கும், விரியும் சுருங்கும். இந்த ப்ராசஸ் வந்து ரெப்பட்டீஷன் ஆகணும். இது ரெப்படிஷன் ஆகி நார்மலாக குழந்தை வெளியே வர்றது தான் வந்து ஒரு தாயினுடைய அப்புறம் ஒரு குழந்தையினுடைய ஃபிசிக்கல் அப்புறம் மென்டல் ஹெல்த், உடல் மற்றும் மனநலத்துக்கு ரொம்ப அவசியமாக அத்தியாவசியமாக இருக்கும். இன்னொரு பாயிண்ட் நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே எல்லாருமே அயன் மற்றும் கால்சியம் டேப்லெட்ஸ் வந்து டே ஒன்லேருந்து எடுத்துக்கிறீங்க இல்லையா? பொதுவாக எல்லாருமே இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு. அதாவது எல்லாருக்குமே சப்ளிமெண்ட் வேணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஆயிடுச்சு. பட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு டேப்லெட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டேப்லெட் எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். ஸோ நீங்கள் உணவின் மூலமாக கிடைக்கக்கூடிய சக்தியை உடல் கிரகிச்சுக்கும். ஆனால் டேப்லெட்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதிலேருந்து கிடைக்கக்கூடிய சக்தியை உடல் கிரகிச்சுக்குமா அப்படிங்கிறத யோசிக்கணும். அது பூரா கெமிக்கல்ஸ் இல்லையா? ஒரு உடல் உயிருள்ள விஷயத்தை தான் ஏற்றுக்கும். இப்போ ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிலலாம் உயிர் இருக்குது. ஆனால் டேப்லெட்ஸ்லாம் உயிர் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ டேப்லெட்ஸ் எல்லாம் உயிரற்ற விஷயங்கள், உயிரற்ற விஷயங்கள் எதுவுமே நம்ம உடலுக்கு ஒத்து வராத விஷயங்கள். அப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் இருக்குது. ஸோ இன்னும் வேறு பல பிரச்சனைகள், அதை சொல்லி முடியாது, பேர் நிறைய வச்சுட்டாங்க டிசீசஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். ஸோ ஏன் வந்து இன்றைக்கி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னா, அந்த பேர் காலத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்தின் விளைவுகள் தான். அது அப்படியே இப்போ நீங்கள் சாப்பிட்ற அத்தனை மருந்துகளினுடைய தாக்கத்தை கொண்டு ஒரு குழந்தை கருவிலேயே உருவாகும் போது எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க. ஒரு கழிவிலிருந்து உருவாகக்கூடிய பொருளினுடைய தன்மை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆகிடும். அதனால தான் இன்னைக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனைகள், நிறைய நோய்களுக்கு பெயர்கள், ஏகப்பட்ட பேர் வச்சுட்டாங்க. அது பேர் நல்லா வைக்கிறாங்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ நிறைய பெயர்கள் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அதை நம்ம தான் தேடி போகணும். தேடி போனாதாங்க பதில் கிடைக்கும். மொதல் தேட ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து மனிதர்கள்கிட்ட தேடாதீங்க, ஞானத்தின் பால் தேடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இப்போ ஒரு குழந்தையினுடைய முதல் மூச்சு அது பிறந்ததுக்கப்புறம் சரி விரிந்து சுருங்கி அடைவதன் மூலம் ஒரு குழந்தை வந்து இந்த பூமிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அது முதல் மூச்சு எடுக்கும், அது நாள் வரைக்கும் அதனுடைய
நுரையீரல் வந்து வேலையை செஞ்சுருக்காது, லங்ஸ் வந்து வேலையை செஞ்சுருக்காது, அது போக வேறு எல்லா ஆர்கன்ஸும் வேலை செஞ்சுருக்கும். அது இவ்வளோ நாள் நீரில் தானே நீரில் நீந்திக்கிட்டு இருக்கு. வெளியில் வந்ததுக்கப்புறம் தன்னுடைய முதல் மூச்சான அழுகையை அது நிகழ்த்துது. அப்போ தான் லங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபங்க்ஷன் ஆகுது, அதாவது ஏர் அப்படிங்கிற எலிமெண்ட் கூடிய ஆர்கன் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. லங்ஸ் ஃபங்க்ஷன் ஆனதுக்கப்புறம் தொடர்ச்சியாக லார்ஜ் இன்டெஸ்டைனும் ஃபங்க்ஷன் ஆகும். அப்போது இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும், நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஒரு குழந்தை அழுகும், அதுக்கப்புறம்தான் அதனுடைய கழிவு வெளியேற்றப்படும். அப்படின்னா லங்ஸ் ஃபங்க்ஷன் ஆனதுக்கப்புறம்தான் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஃபங்க்ஷன் ஆகும். ஏர் எலிமெண்ட்டினுடைய ஆர்கன்ஸ் லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் நம்ம உடலில். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைனில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது நுரையீரலில் இருந்து தான் ஆரம்பிக்குது. ஓகேவா, லார்ஜ் இன்டெஸ்டைனை இயக்கக்கூடியதே வந்துட்டு உங்களுடைய லங்ஸ் தான். ஸோ இது ரெண்டுமே கனெக்டட். காற்று சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் எல்லாத்துக்குமே லங்ஸினுடைய காரணம்தான். அப்போது இதை வந்து நம்ம இது ரெண்டுமே ரொம்பவே இன்டர் கனெக்டட், இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லா வளரும் தன்மையும் இங்கே தான் இருக்கும். லங்ஸில் வந்து சில கிருமிகள் வளரும், அங்கே லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய கழிவுகளை வைத்து அங்கு சில பூச்சிகள் வளரும். சரி, இப்போது ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வை பார்ப்போம். ஒரு குழந்தை பிறந்து விட்டது, அது அழுகலை அப்படின்னீங்கன்னா பொதுவாக வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு முதுகை தட்டுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அது அழுகும். ஸோ அதுவும் எப்படி, அதுக்கான காரணங்களும் உண்டு, அக்குபஞ்சரில் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் உண்டு. குழந்தை அழுகவில்லை அப்படின்னா முதுகுக்கு முதுகு தட்டுவது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, முதுகில் நீங்கள் கை தூக்குனதுக்கப்புறம் ஒரு குழி விழும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது, UB13 UB38 சொல்லிட்டு அந்த புள்ளிகளை நீங்கள் தூண்டி விடுவதன் மூலம் அந்த குழந்தையினுடைய லங்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது அந்த குழந்தை திரும்பவும் முதல் மூச்சு எடுக்க, அதாவது அதனுடைய லங்ஸ் வந்து ட்ரிகர் ஆகிடும், ஆகும்போது அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். லங்ஸ் விரிஞ்சு சுருங்க ஆரம்பித்த உடனே அதுக்குள்ளே காற்று வந்து ஆட்டோமேட்டிக்காக அது மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் அது அழுகை அதனுடைய அழுகை தொடங்கிவிடும். ஸோ இப்படி தாங்க வந்துட்டு குழந்தை வந்துட்டு அழலைன்னா இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் குழந்தை யாருக்காவது தெரிஞ்சு உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே அழுகலை அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூபி அப்படிங்கிறது வந்து யூரினரி பிளாடரினுடைய பாயிண்ட்ஸு. ஓகேவா, இவ்வளோ நாள் குழந்தை வயிற்றுக்குள்ளே தானே இருக்குது, வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது வாட்டர் கண்டென்ட் தானே அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ரிவர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, வாட்டரின் மூலமாக ஏரை வந்து ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஓகேவா, நம்ம ஆக்சுவலாக ஃபார்மேஷன் ரவுண்டில் பார்த்தீங்கன்ட்டா ஏர்லேருந்து தான் வாட்டர் ஃபார்ம் ஆகும், பட் இப்போது இதில் ட்ரீட்மெண்ட் எப்படின்னா வாட்டர்லேருந்து ஏரை வந்துட்டு உயிர் பெற செய்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் முதல் மூச்சும் அது குழந்தை அழுகலைன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டை தான் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் இந்த தாங்க கண்டென்ட்டு, நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. தேங்க்யூ, பாய்.